வணக்கம் என் அன்பு தமிழ் உறவுகளே, அமெரிக்காவிலிருந்து மருத்துவ விஞ்ஞானி டாக்டர் அனு பேசுகிறேன். போச்சு, ஒருத்தருக்கும் புரியாது. ஐயா, இப்படி தமிழில் பேசாம நாங்கள் பேசுகிற தமிழில் பேசுங்க. மச்சி, அங்காளி பங்காளி எல்லாம் வாங்க. சயின்ஸை எனக்கிட்டேருந்து கொண்டு வந்து பீப்புளுக்கு கிஃப்ட் பண்ணணும். கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு சுத்த தமிழில் நான் பேசினா பீப்புளுக்கு புரிஞ்சிடும். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, சயின்ஸ் அது ஆங்கில வார்த்தை, பீப்புள் ஆங்கில வார்த்தை, கிஃப்ட் பண்ணுறது கிஃப்ட்ங்கிறது ஆங்கில வார்த்தை, இது தமிழ்ங்கிலீஷ். அடுத்து கஷ்டம் நஷ்டம் சுத்தம் இது பூரா சான்ஸ்கிரிட், வடமொழி சமக்கிருதம். இந்த தமிழ் தான், இல்லை இல்லை, தமிழ் தான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பேசுகிறாங்க. ஏன்னா அது தமிழ்நாடாக இருந்து தமிழர்கள் அங்கு வாழ்ந்தால் தமிழ் பேசுவார்கள். ஆக நகர நகர வேறுபாடுகளை உச்சரிக்க முடியாத மனிதர்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நம்ம தமிழில் பேசினா புரியாது, தமிழில் தான் சொல்லணும். அப்படியே தமிழில் பேசிட்டோம்னாலும் கூட புரிஞ்சிருமா? இல்லை, அறிவியல் விஞ்ஞானம் பேசக்கூடாது, சயின்ஸ் பேசக்கூடாது, வேறு என்ன பேசணும்? சமையல் குறிப்புகள், இல்லாட்டி கதைகள், இல்லை ஆட்டம் பாட்டம், இப்படி பேசுனா கூட்டம் கூடிடும். சமையல் குறிப்புகளை 30 லட்சம் பேருக்கு மேலே பார்ப்பாங்க. மக்களுக்கு சும்மா உப்பு புள்ளி மிளகா, இந்த கடுகு உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி சீரகம் சோம்பு, இலவங்கம் பட்டை கிராம்பு எதையாவது போட்டுட்டு இதோட ஒன்று அப்படி சேர்த்து சில எண்ணெயை ஊற்றி ஏதோ ஒன்று பண்ணிட்டா மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நினச்சிட்ருக்காங்க. விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நல்லா சமைக்க தெரியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஈன்களை மாற்றி மாற்றி அமைத்து பல புதிய உயிர்களை படைக்க முடிந்த என்னால் பல கோடி விதமான சமையல் முறைகளை வெகு எளிதாக கண்டுபிடித்து தர முடியும். இது வரைக்கும் உலகத்தில் யாருமே சமைச்சிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி சமையலை தான் என்ன சொல்ல முடியும். இந்த மாதிரி வீடியோக்கில் நீங்கள் ரொம்ப பேர் பார்ப்பீங்க. அவங்களெல்லாம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் வீடியோ தயாரிக்கிறதா இருந்தால் இதை விட கேவலமாக நான் எதை தயாரித்தேன் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிலை இறங்கி வாழ மாட்டேன், ஆனால் மொழி இறங்கி உங்கள் மொழியில் பேசுவோம். வைரஸை எப்படி பார்க்குறது? செல்லை பார்க்குறது ஈஸி, ஆனால் வைரஸை பார்க்குறது கஷ்டம், பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்களா, ஈஸி கஷ்டம். உங்கள் தமிழுக்கு வந்துட்டேன், உங்கள் தமிழுக்கு வந்துட்டேன். ஏன்னா மறந்தும் எனக்கு தமிழ், தமிழ் என்று தான் உச்சரிக்க வருகிறது. தமிழ் என்று சொல்ல மறுக்கிறது என்ன? எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த, தஞ்சை தரணி பெற்றெடுத்த தமிழ் புலவர் நந்தபாணி அவர்களின் தமிழ் சொல்லித்தந்த விதம் அது, கண்கலங்குகிறேன். அப்படி மிகச்சிறிய வயசை பார்க்கறதுனா எப்படி பார்க்கறது? அதுக்கு தான் முன்னாடி ஒளி வீச்சில் சீரோலாஜிக்கல் மெத்தட் பற்றி சொல்லியிருந்தேன். அது சீரோலாஜிக்கல் மெத்தட்னா ஒரு உடம்புல வைரஸ் புகுந்து அந்த வைரஸுக்கு அவருடைய இம்யூன் சிஸ்டம் சரியாக வேலை செஞ்சு அதுக்கு ஆன்டிபாடி தயாரிச்சிருந்தா அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு வைரஸ் நுழைஞ்சிருச்சு, அவருடைய இம்யூன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருச்சு, அவர் இம்யூன் சிஸ்டம் எந்த வித ஆன்டிபாடியும் தயாரிக்கலை, அவர்கிட்ட போய் இந்த சீரோலாஜிக்கல் மெத்தட் எதுவும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவர் உடம்பு இம்யூன் சிஸ்டம் தான் போச்சே, அவர் எங்கே ஆன்டிபாடி தயாரிக்க போகிறாரு, அவர் உடம்புல அது உள்ளதாக அது தயாராகாது, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆக இந்த சீரோலாஜிக்கல் மெத்தட் எல்லாமே பேசியாது. அப்புறம் முன்னாடி சொல்லியிருந்தேன் கோழியிலேருந்து, இல்லை அதில் கூட தப்பாக சொல்லிட்டேன், உங்கள் தமிழுக்கு வந்துடுவோம், தமிழுக்கு வந்துடுவோம். கோழியிலேருந்து 1920 கண்டுபிடிச்ச கொரோனா வைரஸ், அப்போ கண்டுபிடிச்சது கொரோனா வைரஸ், அந்த குடும்பத்தில் வந்ததுனால தான் இதுலேயும் சிஓ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்தை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. கோவிட் அப்படின்னு, விஏங்கிறது வைரஸு, டிங்கிறது டிஸ்கவர், அதான் கோவிட் அப்படி வந்தது. 19ங்கிறது எந்த ஆண்டு, இல்லை உங்கள் தமிழ், உங்கள் தமிழில் சொல்லியிருக்கோம், எந்த வருஷம், எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறது. 1920 கோலியில் கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சாங்க. இந்த கொரோனானா அப்படி சூரிய ஒளி கதிர், சூரியனை சுற்றின ஒரு வட்டம் போட்டு அது சுற்றின அப்படி கதிர் வீச்சு மாதிரி அப்படி ஒளி விளம்பு அப்படியே போடுவாங்க.
அந்த ஒளி கற்றைகளை அதை தான் கொரோனான்னு சொல்கிறது. இந்த வைரஸும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்ததுனால அப்படி பேர் வச்சாங்க. அது எப்போ வச்சாங்க, அந்த காலத்தில் எப்படி இந்த வைரஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் தெரியல. இதெல்லாம் பின்னாடி விடப்பட்ட கதையா, இல்லை கண்டுபிடிக்கப்பட்ட போதே அதனுடைய அமைப்பு தெரிஞ்சு இப்படி பேர் வச்சாங்களா? இப்படியோ இந்த வைரஸுக்கு கொரோனா அப்படின்னு பேர் வந்துருச்சு. அந்த வைரஸ் குடும்பத்திலேருந்து 2003 சீனாவில் சார்ஸ், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் வைரஸை கண்டுபிடிச்சாங்க. அந்த வைரஸ் தான் அதுலேருந்து சில மரபணு மாற்றங்கள் பெற்றிருந்தன. அது அதுவாக பெற்றுச்சா இவங்களாம் வச்சாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த மாதிரி ஆய்வகங்களில் 1-2 வைரஸில் 900 விதமான வைரஸ்களை ஒரு வாரத்துக்குள்ளேயே தயாரிக்க முடியும். இந்த மரபணு மாற்றங்களை உருவாக்கி எல்லா விஞ்ஞானிகளும் முடியாது, ஒரு சிலரால் முடியும். அதுக்கு பிறகு 2019 வந்த COVID-19, இந்த எல்லா வைரஸுமே சீரலாஜிக்கலாக ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டு இருக்காது. அதனால் சீரலாஜிக்கல் மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு அடுத்த மெத்தட் அப்படின்னு இது வரலாற்றில் நிகழ்ந்த விதமாக அகற்றி உள்ளதை கண்டுபிடிச்சது தான் அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப்புங்கிறது நுண்ணோக்கி, அதாவது சின்ன பொருளை புருசாக்கி பார்க்குறது. எப்படியும் கண்ணால் பார்க்கணும், அதை படமாக எடுக்கணும். எடுத்தால் ஒரு வைரஸுக்கும் ஒரு வைரஸுக்கும் வேறுபாடு தெரிஞ்சால் அப்போ அதை ஒரு அடையாளமாக பயன்படுத்தி ஓ இது இந்த வைரஸு அப்படின்னு சொல்லலாம். இந்த வைரஸுகளை பார்வையால் அடையாளம் காண்பதற்கு எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் பயன்படுத்தப்பட்டன. ஏன் எலக்ட்ரான் நுண்ணோக்கி? ஏன்னா ஒளிக்கற்றையால் வெளிச்சத்தில் வெளிச்சத்தை கொண்டு பார்க்குற அந்த மாதிரி நுண்ணோக்கிகள் மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்புக்கெல்லாம் வைரஸ்கள் தெரியாது. வைரஸ் செல்கள், விலங்கு செல்கள், தாவர செல்கள்லாம் தெரியும். பாக்டீரியாக்களையும் பார்க்க முடியும். அதிக பெருக்கு தரம் கொண்ட மேக்னிஃபிகேஷன் உள்ள மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும். ஆனால் வைரஸ் தெரியாது. வைரஸ் வந்து அதை விட சின்னது. ஒரு பாக்டீரியாவுக்குள்ள 900 வைரஸுக்குள்ளே போகலாம். அதனால் எலக்ட்ரானையே வெளிச்சம் மாதிரி பயன்படுத்தி ஒரு மைக்ரோஸ்கோப் தயாரித்தாங்க. அதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதை வச்சா பார்த்தா தெரியும். இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பு எல்லாரும் அதிகம். இதை பயன்படுத்துறதுக்கு தொழில்நுட்பமும் அதிகம். பெரும்பாலும் விஞ்ஞானிகளால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மாதிரி டெக்னீஷியன் இதுக்கு தேவை. எல்லாரும் பார்த்துட முடியாது. அதனால் எல்லா லேப்லேயும் செஞ்சிட முடியாது, எல்லா இடத்துலையும் இது இருக்காது. இப்படி கண்ணால் பார்க்குறது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஆனால் இப்படி கண்ணால் பார்த்தாலும் அந்த கோலியிலேருந்து பார்த்தோமே, உங்கள்லேயே நான் தொடர்ந்து பயன்படுத்துகிறேன், கோலியிலேருந்து பயன்படுத்தின பார்த்தோமே 2020 அந்த கொரோனா வைரஸும், 2003 பார்த்த சார்ஸ் வைரஸும், 2019 கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட COVID-19 வைரஸும் ஒரே மாதிரி தான் தெரியும் மைக்ரோஸ்கோப்பில். இந்த சீரலாஜிக்கல் மெத்தட்லேயும் ஒரே மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்குது. மைக்ரோஸ்கோப்பில் நிச்சயமாக ஒரே மாதிரி தான் தெரியும். அதை ஒன்று கொண்டு வேறுபடுத்த முடியாது. ஆனால் வேறு டிஎன்ஏ வைரஸ், வேறு ஆர்என்ஏ வைரஸுகள்லேருந்து அந்த உருவம் மாறி இருக்கிறத நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் காட்டி கொடுத்துரும். இப்போ சீரலாஜிக்கல் மெத்தடில் இப்போ அந்த ஆன்டிபாடி வச்சு தான் சீரலாஜிக்கல் மெத்தட் வேலை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஆன்டிபாடி எந்த ஒரு 8 அமினோ ஆசிட்டுக்கு மனிதனுடைய இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடி தயாரிச்சிச்சோ, அந்த 8 அமினோ ஆசிட்டு 1920 கோலிலேருந்து கண்டுபிடிச்ச அந்த கொரோனா வைரஸுக்கும், 2003 காணப்பட்ட சார்ஸ் வைரஸுக்கும், 2019 வந்திருக்கின்ற COVID-19 வைரஸுக்கும் ஒரே வரிசை அமினோ ஆசிட்டுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த சீரலாஜிக்கல் மெத்தடும் இதை ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றி காண முடியாது. ஏன்னா இந்த ஸ்பைக் புரோட்டீன் இந்த மூன்றுலேயுமே இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றன. அமினோ வரிசையில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் இம்யூன் சிஸ்டம் எந்த வரிசையை எடுத்துச்சு, 8 அமினோ ஆசிட் தானே எடுத்துக்குது, அதில் எந்த 8 அமினோ ஆசிட், இந்த 8 அமினோ ஆசிட் இந்த எல்லா வைரஸுக்குமே இருக்கா? அப்படி இருந்தால் சீரலாஜிக்கல் மெத்தட் எல்லாமே பாசிட்டிவ் தான் காட்டும். அவருக்கு இந்த கோழி வைரஸ் வந்திருந்தால் அப்போவும் அதே 8 அமினோ ஆசிட்டுக்கு ஆன்டிபாடி தயாரிச்சிருந்தா, திருப்பி சார்ஸ் வைரஸ் வந்தால் அப்போவும் அதே 8 அமினோ ஆசிட் தான் ஆன்டிபாடி தயாரிக்கப்பட்டிருந்தா, இப்போ COVID-19 டெஸ்ட் பண்ணோம்னா COVID-19 இருக்கிறதா சொல்லும். ஆனால் COVID-19 இல்லை அவருக்கு, அவங்கள்ட்ட இருக்கிறது அந்த கோலி வைரஸு அல்லது அந்த 2003 வந்த சார்ஸ் வைரஸ்.
அது வரங்களாம். இப்படி தான் அமெரிக்காவில் COVID-19 வராத பலருக்கும் சீரோலாஜிக்கல் மெத்தட் படி COVID-19 இருக்கிறதாக கண்டுபிடிச்சாங்க. ஆக சீரோலாஜிக்கல் மெத்தட் அப்படி தான் வருது. கண்ணால் பார்த்தாலும் இதனுடைய சைஸ் எல்லாம் அப்படியெல்லாம் மேலே உள்ள ஸ்ட்ரக்சரு இது ஒன்றுக்கு ஒன்று மாறாது, அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த மெத்தடும் பார்க்க முடியாது. ஆக இந்த மெத்தடுகள் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல மெத்தடுகள் சிறு சிறு மாற்றங்களோடு பல மெத்தடுகளை உருவாக்கலாம் உருவாக்கியிருக்காங்க. இந்த மைக்ரோஸ்கோப்பால் முடியாத பிறகு இன்னொரு மெத்தட் டெவலப் பண்ணி வந்தாங்க, ஃபங்க்ஷன் பேஸ்டு அப்படிங்கிறது. அதாவது இந்த வைரஸினுடைய ஜீன்களால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு புரதமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடியது. அந்த புரதங்களை குறிவச்சு அது செய்கிற வேலையை குறிவச்சு ஃபங்க்ஷன் அதை சார்ந்து டெவலப் பண்ணப்பட்ட அந்த மாதிரி மெத்தட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் பேஸ்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. புரதத்தின் செயல்களை கொண்டு செயல் சார்ந்து உருவாக்கப்பட்ட சோதனைகள், அதிலும் பல சிக்கல்கள் இருக்கிறன. அதெல்லாம் எளிதல்ல, ஏன்னா ஒவ்வொரு ஜீனையும் பிரித்து எடுக்கணும், அப்புறம் அந்த புரதத்தை உருவாக்கணும், அதனுடைய ஃபங்க்ஷனை இது பண்ணணும், அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை எப்படி ஒரு டெஸ்ட் சோதனை இதில் கொண்டு வர்றது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க ரொம்ப ஆண்டுகள் ஆகும். அதனால தான் COVID-19 இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் வரலை. இந்த சீரோலாஜிக்கல் மெத்தட் இப்போ ரொம்ப எளிது, அது ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இது பண்ணிடலாம். இந்த ஸ்பைக் புரோட்டீன் எடுத்து ஜீனை எடுத்து க்ளோன் பண்ணி அதனுடைய புரோட்டீனை தயாரித்து ஒரு எளியில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது ஆன்டிபாடி தயாரிக்கும். அப்படி ஆன்டிபாடி தயாரிக்குதா, அப்போ எந்த மாதிரி புரோட்டீனுக்காக தயாரிக்குது, இந்த ஸ்பைக் புரோட்டீனுக்கா இல்லை மேட்ரிக்ஸ் புரோட்டீனுக்கா இல்லை என்வெலப் புரோட்டீனுக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த புரோட்டீனை தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா அதுதான் டெஸ்ட். சீரோலாஜிக்கல் மெத்தட் முதலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். சீரோலாஜிக்கல் மெத்தட், அடுத்து மைக்ரோஸ்கோப், அதுக்கு அடுத்தபடி இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு. அப்போ இந்த புரோட்டீன் எல்லாம் எடுத்து அதுக்குரிய ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சி அந்த ஃபங்க்ஷனை எப்படி ஒரு டெஸ்ட்டாக உருவாக்குறது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அது செய்யலாம். இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு மெத்தடுக்கு அடுத்தபடி அவ்வளவுதான் இந்த மரபணு வரிசையை கொண்டு கண்டுபிடிக்கிற அந்த மெத்தட். ஆக காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேறுது, அதன் முன்னேற்ற வடிவம் தான் இந்த PCR அப்படிங்கிறது. அதனுடைய குரு கோபிந்த் குரானா அவர்களால் மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று பாஸ்டனில் உள்ள உலகத்திலேயே என்ஜினியரிங் துறையில் முதலிடத்தில் இருக்கின்ற இன்ஸ்டிடியூட்டில் தான் இந்த PCR முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது 1970s. ஆனால் அப்போவும் இந்த COVID-19 அல்லது வேறு எதுவும் வைரஸுக்கோ இந்த மாதிரி PCR-ல எளிதாக செஞ்சிட முடியாது. ஆனால் விஞ்ஞானிகள் ஏதாவது அந்த வைரஸுடைய ஒரு குறிப்பிட்ட மரபணுவை மட்டும் சீக்வன்ஸ் செஞ்சுருப்போம், அந்த சீக்வன்ஸை வச்சு அதுக்கு PCR பிரமிட் தயாரித்து அந்த வைரஸ்களை அடையாளப்படுத்துறதுக்காக PCR செஞ்சுட்ருப்போம். இல்லாட்டி அந்த வைரஸினுடைய ஒரு ஃப்ராக்மெண்ட் எங்களுக்கு தேவைப்படும் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதுக்காக நாங்கள் அப்படி PCR பண்ணி நாங்கள் லேபில் வச்சுக்குவோம். என்னிடம் கிட்டத்தட்ட பல மிக ஆபத்தான வைரஸுகளின் மரபணு வரிசைகள் இருக்கின்றன. அவை நான் தயாரித்தவை, அவற்றையெல்லாம் நான் பல ஆய்வுகளுக்கும் பல மருந்துகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்துகிறேன். அதெல்லாம் ரொம்ப பயனுள்ளவை. ஆக எந்த வைரஸினுடைய மிக ஆபத்தான குணங்கள் மக்களை கொள்ளுகின்றனவோ அந்த ஆபத்தான குணங்கள் எங்களுக்கு வேறு வழியில் மிக நல்ல பயனையும் தரும். அருவாக்கும் ரொம்ப கூறாக இருந்தால் ஆளை வெட்டிப்படுமே இல்லை, அது மரத்தை வெட்டுறதுக்கு முள் வெட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும். எவ்வளோ கூறாக இருக்கிறது அவ்வளோ தூரம் பயன்படும். தலையும் வெட்டலாம் கலையும் வெட்டலாம், எதை வெட்டுறங்கிறது வெட்டுறவங்களை பொறுத்தது. அது கூறாக இருப்பதே மனிதர்களை கொள்ளுகின்ற அற்புதமான ஆற்றல் உள்ள COVID-19 வைரஸினுடைய அந்த மரபணு வரிசை இதை போன்ற விஞ்ஞானிகளுக்கு ஒரு பயனுள்ள ஆயுதம் கருவி. இந்த PCR செய்கிறதுக்கு முன்னாடி அந்த DNA தெரிஞ்சிருக்கணும். அப்போ DNAனா என்ன? ஏன்னா DNA மட்டும்தான் இந்த PCR ஒர்க் ஆகும். PCR-னா பாலிமெரேஸ் செயின் ரியாக்ஷன். இல்லை ரியாக்ஷனுங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு செயல் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஒரு வேதியியல் செயல், ஒரு கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன் அதான் இங்கே நடக்குது. அது பயாலஜிக்கல் ரியாக்ஷன் அது கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். பாலிமெரேஸ் செயின்ங்கிறது என்ன? செயின்ங்கிறது உங்களுக்கு தெரியும், நீல செயின் ஏதோ ஒன்று பெருசாக நீளமான செயினாக இருக்குது, ஜங்கிலியாக இருக்குது அப்படின்னு. அப்போ பாலிமெரேஸ்ங்கிறது பாலிமருங்கிறது தெரியும் உங்களுக்கு, ஒன்றுக்கு மேலே இருந்தால் பாலிமர், ஒன்றுனா மோனோமர், பாலினா மெனின்னு அர்த்தம். அப்போ பாலிமர்னா நிறையா இருக்கிறது அப்படின்னா. ஆக இது என்ன நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போனோம்னா DNA எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். DNAங்கிறது உடம்புல உள்ள மூலக்கூறுகளில், அதாவது மாலிக் அதிலேயே மிக 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 எத்தனை வேணாலும் மிக போட்டுக்கோங்க, நீளமான ஒரு மூலக்கூறு. அதுக்கு ஈடு இணை எந்த மூலக்கூறும் இல்லை. அதாவது பல லட்சம் புரதங்களை ஒன்றா ஒட்டினா கூட ஒரு DNA அந்த மரபணுடைய நீளத்து வராது, இவ்வளவு நீளம். ஆனால் வேடிக்கை என்னென்னா
நாலே நாலு அது அடிப்படை மூலக்கூறுகளால் தான் இந்த டிஎன்ஏ